எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 3:11 இப்படி சொல்லுகிறது, என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சில வேளை கடிந்து கொள்ளுதல் வரும்போது சோர்வு ஆவியில் உண்டாகத்தான் செய்கிறது. நம்முடைய மாம்சம் சில வேளை சோர்ந்து போகிறது, ஆனால் சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிறாரா? ஆண்டவர் என்னை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் என்னை சரி செய்ய விரும்புகிறார். சோர்ந்து போகிறவனை கர்த்தர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நான் மாறிவிட்டால் ஆண்டவர் என் சோர்வுகளை மாற்றிவிடுவார், என் பலவீனங்களை மாற்றிவிடுவார். நல்ல தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சிச்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள், கடிந்து கொள்ளும் போது சோர்வு வரும். என்னை இப்படி அப்பா கடிந்து கொண்டாரே, இவங்க என்னை இப்படி பேசிவிட்டார்களே. முதல்ல கஷ்டமாக இருக்கலாம், நீங்கள் ஏற்று பாருங்கள், அதில் மாற உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் நம்மை பலனடைய செய்வார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். தகப்பனே, இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பலவீனங்கள் ஏன், எங்கள் சோர்வுகள் ஏன், நாங்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தோம். அதனால தான் ஆண்டவரே, கடிந்து கொள்ளுகிற போது ஆண்டவரே சோர்ந்து போகாமல் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.